ஹை கைஸ், என் பேர் நவீன். நீங்கள் பார்த்துட்ருக்குது டிஸ்லடெக் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிவில் வார் தான் பண்ணியிருக்கேன். 3D பிரிண்டிங் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பெட்டை வந்து ஹீட் பண்ணிக்கலாம். ஃபைல் வந்து சிப்பில் போட்டுவிட்டேன். இப்போ வந்து ஆன் பண்ணி அந்த பெட்டை வந்து ஹீட் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து ப்ரிண்ட் பண்ண ரெடி ஆகிடும். வாங்க அது பார்க்கலாம் எப்படி ப்ரிண்ட் ஆகுதுன்னு. பெட்டு ஹீட் ஆனவுடனே ப்ரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ரிண்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகி 4 hours ஆகிடுச்சு. பாருங்கள், அதோடய பேஸ் மட்டும் போட்டிருக்கு. சிவில் வார்ன்றது தான் லெட்டர்ஸ்லாம் எழுதியிருக்கு. பாருங்கள் இவ்வளோ அழகாக எழுதியிருக்குன்னு. இப்போ வந்து கேப்டன் அமெரிக்காவும் அயன்மேனும் ஜாயின் ஆகிறது தான் இப்போ வந்து ப்ரிண்ட் ஆக போகுது. பார்க்கலாம் அது வந்து எவ்வளோ அழகாக ப்ரிண்ட் ஆக போகுதுன்னு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாருங்கள், அது கேப்லாம் க்ளோஸ் ஆகிட்ட அப்புறம் மேலே வந்து அயன்மேனும் கேப்டன் அமெரிக்காவும் ப்ரிண்ட் ஆகும். ஆஃப் ஆஃபாக 13% தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. 4 hours 58 minutes தான் இருக்குது. இன்னும் 10 hours வெயிட் பண்ணோம். வாங்க வெயிட் பண்ணி பொறுமையாக எப்படி ப்ரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஏன் இது அவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்னா, இது பாருங்கள் ஒவ்வொரு சிங்கிள் லேயர் லேயராக போட்டு வருது. அது ப்ரிண்ட் பண்ணுறது நீங்கள் ஸ்பீடை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஒரு சிங்கிள் லேயர் லேயராக போட்டு வரும். அதனால தான் அது வந்து அவ்வளோ டைம் எடுத்துக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக ப்ரிண்ட் பண்ணிட்டு வருதுன்னு. ஒரு கேப் விடாமல் பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த ஃபிலமெண்ட் வந்து அந்த கேப்பில் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக பேஸ்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன். ஃபாலோ லிங்க்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் 3D பிரிண்டர் ரிலேட்டடாக நிறைய ஃபோட்டோஸ் போட்டிருக்கேன், அதெல்லாம் போய் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைல் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபாஸ்ட்டாக ப்ரிண்ட் ஆகிற மாதிரி தெரியும். நான் 4x வந்து ஸ்பீடாக ரன் பண்ணிகிட்ருக்கேன், அதனால தான் உங்களுக்கு ஸ்பீடாக ப்ரிண்ட் ஆகிற மாதிரி தெரியும். பாருங்கள் இப்போ தான் கேப்டன் அமெரிக்காவும் அயன்மேனும் ப்ரிண்ட் ஆக இப்போ தான் ரெடி ஆகிருக்கு. பாருங்கள் அது கீழே வந்து லைட்டாக ப்ரிண்ட் ஆகிருக்கு. பாருங்கள் இப்போ வந்து அந்த லைட்டாக அந்த இது மாதிரி ப்ரிண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அது வந்து அந்த வந்து சப்போர்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து ஃப்ரண்ட்டில் வருதுங்க பார்த்தீங்களா, அது வந்து சப்போர்ட் பண்ணி நிற்கிறதுக்கோசரம் அது சப்போர்ட் போடுவாங்க லைட்டாக. அதுதான் அங்கே போட்டிருக்கு. 23% தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. 5 hours 53 minutes ஆகிருக்கு. இன்னும் வந்து 10 கம்ப்ளீட் ஆக இன்னும் 5 hours வெயிட் பண்ணணும். பாருங்கள் அயன்மேனோட ஷோல்டரும் கேப்டன் அமெரிக்காவோட ஷோல்டரும் லைட்டாக ப்ரிண்ட் ஆகிருக்கு. பாருங்கள் அந்த பக்கம் கேப்டன் அமெரிக்காவோட ஹெட்டும் அயன்மேன் ஹெட்டும் இப்போ கம்ப்ளீட் ஆகும். பாருங்கள் அந்த கீழே அந்த கேப்பில் வந்து அப்படியே க்ளோஸ் ஆகும். க்ளோஸ் ஆகிட்ட அப்புறம் உங்களுக்கு வந்து அப்படியே வந்து அந்த ஹெட் அப்படியே வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் கீழே அந்த பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பாருங்கள் எந்த கேப் விடாமல் அப்படியே கரெக்டாக ப்ரிண்ட் ஆகிருக்கு. பாருங்கள் 10 hours வீடியோ எடுத்துகிட்டு நான் அதில் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் பண்ணி எந்தெந்த இடத்துல வந்து அது ப்ரிண்ட் வருது கரெக்டாக பண்ணதோ அந்தந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு வந்து ஷார்ட் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக காமிக்கிறேன். முன்னாடி ப்ரிண்ட் ஆகிட்ருக்கு பாருங்கள், அது லைட் லைட்டாக. அது வந்து இதை டேமேஜ் ஆகிட்டுருக்குன்னு நினைக்காதீங்க, அது வந்து இது சப்போர்ட் மாதிரி தான். அது வந்து பிச்சால் பியறனால அது வந்து லைட்டாக கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக கொடுக்காமல் லைட்டாக கொடுத்துருக்கேன், அதனால தான் அப்படி வந்திருக்கு. நம்ம ப்ரிண்ட் பண்ணும்போது அது வந்து கரெக்டாக அது வந்து கரெக்டாக வந்துடும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் இப்போ வந்து 28% தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. 6 hours 15 minutes கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் 4 hours வெயிட் பண்ணணும். வாங்க பார்க்கலாம் எப்படி கடைசியில் வந்து எப்படி ஃபினிஷ் ஆகி வருதுன்னு. இப்போ பாருங்கள் அந்த கேப்டன் அமெரிக்காவோட ஷோல்டர் வந்து லைட்டாக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து அயன்மேன் ஷோல்டர் மட்டும்தான் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இன்னும் இருக்குது, பேலன்ஸ் இருக்குது. கேப்டன் அமெரிக்காவோட ஷோல்டர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ கேப்டன் அமெரிக்காவோட நெக் பார்ட்டுக்கு போய் அது ப்ரிண்ட் பண்ணிகிட்ருக்கு. அயன்மேன் இது ஒன்றும் அது வந்து நெக் பார்ட்டே ஒன்றும் ஃபினிஷ் வரல. இப்போ வந்து ஷோல்டர் மட்டும் தான் லைட்டாக கவர் ஆகிருக்கு. பாருங்கள் அது கேப்பில் வந்து ஃபில் ஆகிடுச்சுன்னா அது வந்து ஷோல்டர் வந்து ஃபில் ஆகிட்ட மாதிரி அர்த்தம். அப்புறம் ஷோல்டர் ஃபில் ஆனவுடனே அப்புறம் நெக் பார்ட்டுக்கு போகும் அயன்மேனுக்கு. இந்த வீடியோ பற்றி தான் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா அயன்மேன் கேப்டன் அமெரிக்கா ஃபேனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்க்கட்டும். பாருங்கள் அயன்மேனோட ஷோல்டரும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் கேப்டன் அமெரிக்காவோட ஃபேஸ் வந்து பாதி வந்து ப்ரிண்ட் ஆகிட்ருக்கு. அயன்மேனோட ஜால் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் ப்ரிண்ட் ஆகுது. இப்போது பாருங்கள் அங்கே நல்லா ப்ரிண்ட் ஆகாத மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. சப்போர்ட் வந்து லைட்டாக தான் போடணும். ஸ்ட்ராங்காக போட்டுக்கோன்னா நம்ம பிக்கி அது வந்து ரிமூவ் பண்ண முடியாது, அதில் தான் லைட்டாக போடுவாங்க. பாருங்கள் லைட்டாக போட்டுருக்கனால எனக்கு வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதில் லைட்டாக போட்டிருக்கேன். 53% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 7 hours 35 minutes ஆகிடுச்சு.
இன்னும் 3 hours வெயிட் பண்ணாங்கன்னா நமக்கு வந்து அந்த பிரிண்ட் வந்து கரெக்டாக கிடச்சிடும். வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. சிவில் வார் கேப்டன் அமெரிக்காலாம் எழுதியிருக்கு பார்த்தீங்களா, சிவில் வார் வந்து அதோட அட்டாச் ஆகிருக்கிற மாதிரி இருக்குது. கேப்டன் அமெரிக்கா கொஞ்சம் வந்து ஃப்ரண்ட்டில் வந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கு வந்து சப்போர்ட் போடணும்னு நீங்கள் திங்க் பண்ணாதீங்க, அதுக்கு வந்து சப்போர்ட் போட தேவையில்ல. ஏன்னா வந்து அதே கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கிறதுனால அதே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிச்சு. கேப்டன் அமெரிக்காவோட ஃபேஸ் வந்து இப்போ வந்து பிரிண்ட் ஆக போகுது. இப்போது அயர்மேன் ஃபேஸும் கொஞ்சம் பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு இன்னும் அந்த சப்போர்ட்லாம் அது மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த சப்போர்ட்லாம் அதுவெல்லாம் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா இன்னும் வந்து ஃபேஸுக்கு போகும். ஃபேஸில் போனோடனே நம்மளுக்கு அந்த கண்ணெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் வரும். மற்றபடி இது அவ்வளோதான் முடிஞ்சு. அங்கே பார்த்தீங்களா அது க்ளோஸ் பண்ணும், அந்த எம்டியாக இருக்கிறதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஃபினிஷ் கொடுக்கும். 60% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 7 hours 58 minutes வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னா நம்மளுக்கு வந்து அயர்ன்மேனும் கேப்டன் அமெரிக்காவும் சேர்ந்த மாதிரி ஒரு 3D பிரிண்டிங் மாடல் வந்து நம்மளுக்கு கிடச்சிடும். நம்மளோட சேனலில் நிறைய மார்வல் கேரக்டர்ஸ்லாம் 3D பிரிண்டிங் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அயர்ன்மேன், பேட்மேன், சூப்பர்மேன், ஹல்க், கேப்டன் அமெரிக்கா, தார், அவங்களாம் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி பாருங்கள், அதோட லிங்க்லாம் தந்திருக்கேன். கேப்டன் அமெரிக்காவோட ஃபேஸும் பாதி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அயர்ன்மேனோட ஃபேஸும் பாதி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து கண் மட்டும் தான் பிரிண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ கண் பிரிண்ட் பண்ணிடுச்சுன்னா அப்புறம் ஹெட் பார்ட்டுக்கு போயிடுச்சுன்னா அப்புறம் ஹெட் பார்ட்டு போயிடுச்சுனாலே அது வந்து டைம் கம்மி தான், டக்குன்னு முடிஞ்சிடும். இப்போ வந்து 85% வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. 9 hours 36 minutes வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. அடுத்தது வந்து இன்னும் 1 hour தான். இன்னும் 1 hour நம்ம வெயிட் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த அயர்ன்மேனும் கேப்டன் அமெரிக்கா வந்து ஃபுல்லாக பிரிண்ட் ஆகி நம்மளுக்கு வந்து அவுட்புட்டாக வந்துடும். பாருங்கள் எங்கள் கண்ணுக்கிட்ட வந்து கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா பீஸ் மாதிரி வந்திருக்கு. அது வந்து ரிமூவ் பண்ணிடலாம், ஆனால் வந்து ஏன் கொடுத்துருக்கேன்னா மேலே வந்து அது வந்து பிரிண்ட் பண்ணும் போது கீழே வந்து விழுந்துடும். மேலே இருக்கிற பார்ட் வந்து அதில் அது வந்து கொஞ்சோண்டு போட்டு வச்சிங்கன்னா, சப்போர்ட் போட்டிங்கன்னா அது வந்து கீழே விழாது. பாருங்கள் சைடில் இருக்கிற சப்போர்ட்லாம் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ வந்து மேலே மட்டும் ஹெட் பார்ட் மட்டும் இப்போ போகுது. அதனால் ஹெட் பார்ட்டில் கம்ப்ளீட் ஆகும்போது கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாக முடியும், ஏன்னா வந்து அது க்ளோஸ் பண்ணிவிட்டு வரனால. ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேவரட்டான 3D பிரிண்டிங் டாலை வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதுவும் நம்மளோட சேனலை மேக் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் எங்கே வந்து ஃபாஸ்ட்டாக ரன் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, நான் வந்து 4x வந்து அது ஸ்பீடாக ஸ்கிப் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பேன். அதில் தான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாக பிரிண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எல்லா சப்போர்ட்டும் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. அந்த கன்னட்லாம் பாருங்கள், அதெல்லாம் வந்து அந்த மேலே இருக்கிறது நான் வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கோசரம் அங்கே வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா, அதே மாதிரி பிரிண்ட் பண்ணியிருக்கு. பாருங்கள் அயன்மேன், அந்த கேப்டன் அமெரிக்கா ஹை ஹேண்டர்லாம் வந்து ஹெட் மட்டும் தான் பிரிண்ட் ஆக வேண்டியதாக பேலன்ஸ் இருக்குது. ஹெட் மட்டும் பிரிண்ட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து கேப்டன் அமெரிக்காவும் அயன்மேனும் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகி வந்து அவுட்புட்டாக வந்துடும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது வந்து ஹெட்டு வந்து எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு. பிரிண்ட் ஆனோடனே உங்களுக்கு வந்து அந்த அவுட்புட் வரதோட வீடியோவும் நம்மளுக்கு உங்களுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் நம்மளுக்கு காட்டுறேன். 92% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் 8% தான் இருக்குது. 10 hours 11 minutes வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் வந்து ரெடி ஆகிடும். பார்க்கலாம் வந்து எவ்வளோ அழகாக பிரிண்ட் ஆகி வருதுன்னு. அதுக்கப்புறம் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கலாம். பெயிண்ட் பண்ணுறதும் நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், பாருங்கள் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாருங்கள் கேப்டன் அமெரிக்காவோட ஹெட்டும் அப்புறமேட்டு அயர்ன்மேன் ஹெட்டும் வந்து இவ்வளோ அழகாக பிரிண்ட் பண்ணிட்டுருக்கேன்னு பாருங்கள். அந்த ஹெட் மட்டும் பிரிண்ட் ஆகுது, இன்னும் கீழே வந்து அந்த பேஸ் வந்து பிரிண்ட் ஆகும்போது அந்த ஹேலோவாக இருக்கிற பார்ட்லாம் வந்து க்ளோஸ் ஆகிட்டு வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து அது மேலே இருக்கிற அந்த ஹெட்டு மட்டும் அந்த ஹேலோவாக இருக்கிற பார்ட் மட்டும் அப்படி லைட்டாக க்ளோஸ் ஆகிட்டு வரும். க்ளோஸ் ஆகிட்டு நம்மளுக்கு எப்படி வந்து அவுட்புட் வருதுன்னு அது வீடியோ காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் ஒரு சின்ன கேப் கூட விடாமல் அந்த ஃபிலமெண்ட் எப்படி பேஸ்ட் ஆகுதுன்னு பாருங்கள், இவ்வளோ அழகாக பேஸ்ட் ஆகுதுன்னு பாருங்கள். பிரிண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அடுத்தது வந்து பெயிண்ட் பண்ணணும். பெயிண்ட் பண்ணுறது மட்டும் முடிஞ்சிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து அயர்ன்மேனும் கேப்டன் அமெரிக்காவும் வந்து சூப்பராக கிடச்சிடுவாங்க.
இப்போ வாங்க அர்க்லிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி இது வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பிஃபோராக ஒரு வீடியோ கிளிப் வச்சுருந்தேன், இது அந்த ரெட் கலர் அந்த ப்ளூ கலர் வந்து பெயிண்ட் பண்ணுறது பிளாக் கலர்லாம், அதை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்க மறந்துட்டேன் இல்லை, அது வந்து வீடியோவில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன், ஆனால் அந்த பட்டன் மட்டும் கிளிக் பண்ண மறந்துட்டேன், அப்படியே பண்ணியிருந்தேன். வந்து இப்போ வீடியோ தான் ஆன் ஆகிருக்கு, அது வந்து கேமராலேயே இருந்திருக்கு, அது வந்து என்னென்னு தெரியல, இல்லை கரெக்டாகி அதுவே டிலீட் ஆகிடுச்சான்னு பாருங்கள். இப்போ வந்து செகண்ட் பார்ட் எடுத்தேன், அது மட்டும் தான் இருக்குது, அதுலேயே உங்களுக்கு வந்து காட்டுறேன். நான் அயர்மனோட ஃபேஸ்க்கு வந்து ஏன் எல்லோ கலர் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன்னா, நம்மளோட சேனலில் வந்து நிறைய பேர் அந்த அயர்மேன் பெயிண்டிங் பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது என்னென்ன பெயிண்டிங் யூஸ் பண்ணுறேன்னு கூட கேட்டிருந்தாங்க. அர்க்லிக் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா அந்த வீடியோவில் வந்து அந்த பெயிண்ட் பண்ணதெல்லாம் சூப்பர் இன்ஸ்டாகிராம்லாம் சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இப்போயும் நான் வந்து அந்த எல்லோ கலரே வந்து அதுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு அயர்மேன் டால். கேப்டன் அமெரிக்கா எப்பவுமே ப்ளூ கலர் தான் இருப்பார், அதனால் ப்ளூ கலரே அவருக்கு அடிச்சுப்போம். ஃபஸ்ட்டு எடுத்த வீடியோவில் வந்து நான் ஃபஸ்ட்டு எல்லாமே கலர்லாம் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து செகண்ட் கோட் மேலே கொஞ்சம் கோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அந்த ஃபேஸ்க்கெலாம் கோட் பண்ணிட்டேன், ஒரு ஃபஸ்ட்டு கோட்டை வந்து அந்த ப்ளூலாம் வந்து கோட் பண்ணாமல் இருந்துச்சு, அதை மட்டும் இப்போ கோட் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு இருந்துச்சு, இந்த வீடியோவே உங்களுக்கு வந்து 27 மினிட்ஸ் வீடியோ தான், உங்களுக்கு வந்து ஃபாஸ்டாக பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு வந்து 8x வந்து ஸ்கிப் பண்ணி காட்டுறேன், இது மாதிரி தான் பெயிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு. ஃபஸ்ட் நம்ம வந்து சிங்கிள் கோட் போட்டு ட்ரை பண்ண வைக்கணும் இந்த பெயிண்ட்லாம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம எத்தனை கோட்னாலும் நம்ம போட்டுக்கணும். இல்லைனா நம்ம கலர் வந்து இது யூஸ் பண்ணிங்க பார்த்தீங்களா, ஆஷ் கலரு ஃபிலமெண்ட்டு 3D ஃபிலமெண்ட்டை யூஸ் பண்ணி பார்த்தீங்களா, அதோட கலர் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம வந்து நிறைய கோட் போட்டால் மட்டும்தான் அது வந்து தெரியாமல் இருக்கும். சிவில் வார்க்கு வந்து அது பெயிண்ட் பண்ணி நம்மளால் கரெக்டாக கொண்டு வர முடியாது, அதனால் நான் கேப்டன் அமெரிக்கா மட்டும் அந்த ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன், அது லெட்டர்ஸ்க்கு மட்டும். 1 hour பெயிண்ட்லாம் ட்ரை ஆக விடலாம். இப்போ வந்து பெயிண்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ட்ரை ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன்னு. வந்து பெயிண்ட் பண்ணதெல்லாம் நல்லாயிருக்கான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி கொடுங்க, அவங்களும் பார்க்கட்டும் இந்த வீடியோவை.